ஐபிஎல் 2024 நடக்க போற இந்த தருணத்துல சிஎஸ்கேவோட பில்லரா இருக்கக்கூடிய பிளேயர் தான் நம்ம சிவம் டோபே. ஸோ எப்பவுமே சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபினா ஆர்சிபியை ஈஸியாக தட்டி தூக்குற பிளேயர் தான் நம்ம சிவம் டோபேலியா. இவருக்கு ரீசெண்டாக நடந்த இன்ஜுரினால இவர் ரூல்ட் அவுட் ஆயிடுவாரா இல்லை ஐபிஎல் 2024 ஒரு கலக்கு கலக்குவாரா அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், யூ ஆர் வாட்சிங் யுவர் ஃபேவரட் த கண்டென்ட் ஃபேக்ட்ரி வித் மீ விஜய் மோனிஷா. இந்த அளவுக்கு ஓப்பனிங் மேட்ச்ல ஒரு பிளேயருக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டில் தாங்க, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியை ஈஸியா ஹேண்டில் பண்ணி தோக்கடிக்கக்கூடிய பிளேயர் தான் நம்ம சிக்ஸர் சிவம் டோபே. ஸோ இவருக்கு ரீசெண்டாக நடந்த இன்ஜுரி, இந்த இன்ஜுரி எங்கே நடந்தது எப்படி நடந்ததுன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ரஞ்சி ட்ரோஃபி நடந்துட்டுருக்கு இல்லையா, இதில் அசாமுக்கு அகேன்ஸ்டாக பேட்டிங் பண்ணும்போது தான் நம்ம சிவம் டோபேக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. இந்த இன்ஜுரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரெயின் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்தது, ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் இவர் மேட்ச்சை விளாண்டதுனால இவருக்கு அந்த இன்ஜுரி காம்ப்ளிகேட் ஆகி அவரை அந்த மேட்ச்லேருந்து ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஐபிஎல் 2024லேயும் சிவம் டோபேவை ரூல்ட் அவுட் பண்ணிடுவாங்களா அந்த இன்ஜுரினால அப்படின்னு நிறைய ரசிகர்களுக்கு இடையே ஒரு பிக் க்வெஸ்சன் மார்க் இருக்குங்க. இதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இப்போ நமக்கு அவரோட ஹெல்த்தை பற்றின அப்டேட்ஸ் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் பெங்களூரில் இருக்க என்சிஏக்கு ரீச் ஆயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேனோட எடுத்துக்கிட்டு ரீசன்ட் கிளிக் கூட நம்ம சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இவர் ரெக்கவரி பீரியடில் இருக்கார். இப்போது ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா இவருக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் எல்லாமே இவர் கிளியர் பண்ணிவிட்டு நீ போய் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ஓசி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்க வகையில் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபிஏ ஓப்பனிங் மேட்ச்லேயே கலந்துட்டு ஒரு கலக்கு கலக்குவாருங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் அவுட் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ அப்படி ஹோல்ட் அவுட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் கொடுத்த அவுட்புட் எல்லாமே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சர்ஃப்ராஸ் கான் தான். ஸோ இவரை வந்து நம்ம சிவம் டோபேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னோட தாட் அப்படி தாங்க இருக்குது, சிஎஸ்கே இந்த தப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி சிக்ஸர் சிவம் டோபே தான் கண்டிப்பாக வந்து ஐபிஎல் 2024 வந்து கலக்கு கலக்குன்னு கலக்க போறாருங்க. சப்போஸ் ஒரு வேளை நம்ம சிக்ஸர் சிவம் டோபே வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாருன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயரை சிஎஸ்கே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.